السلام عليكم ورحمة الله وبركاته موسى عليه السلام அவர்களுக்கு ஆச்சரியம் ஒன்னு ரெண்டு தீர்ப்பு செய்யிறதுக்கே படாத பாடுபடுது இப்படி கோடி கோடி தீர்ப்புகளை அல்லாஹ் எப்படி செய்வான் எப்படி இதெல்லாம் சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவான் என்றெல்லாம் யோசித்து அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க யா ரபி நீ தீர்ப்பு எப்படி செய்வா ஆகிரத்தில் அப்படின்னு கேட்குறான் அப்போ நான் தீர்ப்பு செய்யலாம் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாங்க நம்பிக்கை இருக்குது ரஹ்மானே அந்த தீர்ப்பு எப்படி செய்யணுங்கிறது என் கண்ணாலும் பார்க்கணும் போல இருக்குது அப்படியா சரி பரவாயில்ல நான் சொல்கிற மாதிரி நீ செய்யுங்க என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஒரு இடத்துல அமர வைக்கிறான் உட்காருங்க அந்த இடத்துல இங்கேயே உட்காந்துக்கிடணும் மூசா அலி இஸ்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்குற ஆள் சொன்னாங்க இந்த கேள்வி கேட்குற விளையாட்டுலாம் வச்சுக்கிடக்கூடாது நேராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஸ்டின் முடிஞ்சதுன்னு சொல்லுவேன் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் அதுவரைக்கும் வாயை திறக்க கூடாது என்று சொன்னதும் சரி என்று உட்கார்ந்துருக்கிறாங்க உட்காரும் பொழுது ஒரு நதிக்கரையோரம் மறைவாக உட்கார்ந்துருக்கிறாங்க உட்காந்து பந்த இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அவதானிச்சுட்டு இருங்க என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதர் வர்றார் குதிரையில் வர்றார் கையில் பேக் இருக்குது பேக்கை கீழே வச்சுட்டு அந்த இடத்துல போய் தண்ணியை குடிக்கிறாரு தண்ணியை குடிச்சிட்டு குதிரையில் ஏறி போயிட்டாரு பேக்கை விட்டுட்டார் அடே பேக்கை வச்சுட்டு போறியே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வருது பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்லிக்கிறான் பேசக்கூடாது இடத்த விட்டு அசையக்கூடாது பேசவும் கூடாது பார்க்கறது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் இப்படி உத்தரவு போட்டானேன்னு அமைதியாக இருந்துட்டாங்க பேக்கை விட்டுட்டு போயிட்டான் இன்னொருத்தன் வர்றான் குதிரையில் வர்றான் கீழே இறங்குறான் அவன் அதே இடத்துல தண்ணியை குடிக்கிறான் தண்ணியை குடிச்சிட்டு அவன் குதிரையில் ஏற வரும் பார்க்கணும் பேக் இருக்குது பேக்கை திறந்து பார்த்தா நிறைய பணம் எக்கச்சக்கமான பணம் இருக்குது தங்க காசுகளாக இருக்குது டேப்பா இவ்வளவு பணமா அப்படின்னு எடுத்துகிட்டு அவன் போயிட்டான் டே அது வேற ஒருத்தன்டா எடுத்துகிட்டு போகாதடா அப்படின்னு சொல்லணும்னு மனசு வருது சொல்ல பேசாதே நல்லா வாயை பூட்டி வச்சிருக்கிறானே அநியாயமாக இவன் எடுத்துகிட்டு போகிறானே சரி போகட்டும் இனி என்ன நடக்க போகுது மூணாவது ஒருத்தன் வர்றான் கண் தெரியாத ஒருத்தன் அவனுக்கு கட்சி குடிச்சு வச்சுட்டு வர்றான் கண் தெரியல அவனுக்கு அவன் அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு வரும்பொழுது பேக்கை மிஸ் பண்ணவன் திரும்பி வரான் வந்து இவன் கேட்குறான் பேக் எங்கன்னு கேட்குறான் இந்த கண் தெரியாதவன்ட்டு கேட்குறான் டே பேக் எங்கடா அப்படின்னு கேட்குறான் அவன் பேக் பேன் முழிக்கிறான் பேக்கை எங்கே என்ன பேக்கு இந்த கண் தெரியாத மாதிரிலாம் நீ நடிக்காத உனக்கு நல்ல கண் தெரியும் என்னை பார்த்து நீ நடிக்கிறியா நீ நான் உன் மேலே இறக்க இதெல்லாம் எங்கிட்ட விளையாடக்கூடாது மரியாதையாக பேக் என்ன இடத்துல ஒப்படை ரெண்டு பேருக்கு இடையில கடும் வாக்குவாதம் வருது உண்மையிலே எனக்கு கண்ணும் தெரியாது பேக்கும் தெரியாது இப்படிலாம் சொன்னான் கேட்க மாட்டேன்ல நீ எப்படி சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு பேக்கை நான் பார்க்கலப்பா எனக்கு கண்ணும் தெரியாதுப்பா நான் தண்ணி குடிக்க வந்துட்டு போறேன்ப்பா அப்படின்னு பெரிய வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவன் சொன்னான் பேக்கை நீ தரலன்னு சொன்னா அதுல நிறைய பணம் இருந்தது தரலன்னு சொன்னா உன வெட்டி போடுவோம் அப்படின்னா நான் இருந்தா தானே தர்றதுக்கு எப்படிப்பா தர்றது இல்லாத ஒன்னு எங்கிட்ட நீ கேட்கறியப்பா அப்படின்னு கூட இவனுக்கு கோபம் தாங்காம வாழை உருவனான் அப்படியே வெட்டி போடுவோம் போல இருக்கே மூசா அலிஸ்லாம் கைகாலம் நடுங்குது வேகம் வருது கோபம் வருது அட அவனுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு வருது அதுக்குலாம் வெட்டிட்டான் தலை துண்டாக போனது போயிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான் அவன் புற போ தொலைஞ்சு போன அவன் செத்தும் போயிட்டான் அந்த கண் தெரியாதவன் செத்து போய்விட்டான் புறப்பட்டு போய் இவன் போயிட்டான் மூசா அலிஸ்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க என்னடா இது முடிஞ்சுதான் இன்னும் இருக்கான்னு யாராவது வர போறானா எல்லாம் அசரீரி வந்தது மூசா முடிஞ்சது என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான் எல்லாம் எனக்கு என்ன சொல்லணும் தெரியல இதுக்கு பேர் தீர்ப்பா இது தீர்ப்பா நீதியா எனக்கு என்னன்னு தெரியல ரஹ்மானே எனக்கு குறை சொல்ல முடியல எனக்கு என்னென்ன விளங்க இல்லையே இது என்ன இது அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான் முதலில் குதிரையில் வந்தவனும் இரண்டாவது குதிரையில் வந்தவனும் சகோதரர்கள் அண்ணனும் தம்பியும் அவன் வந்துட்டு போயிட்டான் இவன் வந்துட்டு போகிறான் அவன் வந்தது இவனுக்கு தெரியாது இவன் வந்தது அவனுக்கு தெரியாது இவருடைய அத்தா இறந்துட்டார் இவர் அத்தா இறந்த போது இவங்களுக்கு என்ன சொத்து உரிமை வர வேண்டுமோ அந்த சொத்து உரிமை முதல்ல வந்த அண்ணன் என்ன செய்யல தம்பிக்கு போதிய அவனுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுக்க இல்லை கொஞ்சம் ஒரு உதாரணம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு 95 லட்சம் ரூபாய் அபகரிச்சு கொண்டான் அந்த 95 லட்சம் தான் இந்த பையில் இருந்தது தம்பிக்கு கிடைக்க வேண்டியதை அவனிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்தேன் அவனை மறக்க செய்து அந்த பணத்தை எடுத்துட்டு போறான் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்கு அவனையாவது வம்பு வழக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு போகும் பொழுது அந்த இடத்துல அவனை நான் மறக்க வைத்து அங்கே வைத்து விட்டு அவன் போனான் அவனுடைய தம்பியை இந்த இடத்துல போக வைத்தேன் அந்த சிந்தனையை கொடுத்தேன் அந்த பணத்தை எடுக்க வச்சேன் அவன் ஹக்கு அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லதான் இருக்கு இவன் என்ன செஞ்சான் இந்த கண் தெரியாதவன் ஐயோ பாவம் அவன் எடுக்க இல்லையே எடுக்க இல்லைதான் ஆனா இந்த ரெண்டு பேருடைய அத்தா அவர் சும்மா இறக்கையில கொலை செய்யப்பட்டார் ஒரு காலகட்டத்தில் இந்த இருவருடைய அத்தாவும் இந்த கண் தெரியாதவன் அப்பும் கண் தெரியும் உண்மையில இப்ப கண் தெரியாது அந்த டைம்ல கண் தெரியும் இருவரும் பார்ட்னராக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனை வந்த பொழுது இந்த ரெண்டு பேருடைய அத்தாவை இவன் கொலை செஞ்சிட்டான்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரியத்தில் பழிக்கு பழி மாத்திரமே, கொலை செஞ்சா கொலை செய்யணும், பல்ல உடைச்சா பல்ல உடைக்கணும் என்பதுதான் இருந்தது. நம்முடைய சரியத்தில் பழிக்கு பழி வாங்கலாம், மன்னிக்கலாம், நஷ்ட ஈடு கொடுக்கலாம், எதுவும் செய்யலாம். இந்த மூணு வகை இருக்கு நம்ம சரியத்துல. அப்பந்தான் அவங்களுக்கு விரைஞ்சு, ஆஹா இப்படியெல்லாம் நீதி இருக்கிறதா. இந்த நீதிங்கிறது பெரிய விஷயம். எனவே நான் செய்யும் நீதி என்பது நீ செய்யும் நீதியாக இருக்க வேண்டும் என்று சுலைமான் பிரார்த்தனை செய்யறாங்க.